विषय நமது பாரம்பரிய ஜோதிட முறையில் துன்பங்களை குறி குறிக்க 6, 8, 12 பாவங்கள் மூலம் நம்முடைய ஜாதகருக்கு நிகழக்கூடிய துன்பங்களை குறித்திருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொடுத்தது இந்த பாதக ஸ்தானம் என்ற ஒரு ஸ்தானம். இது எல்லாத்துக்கும் கொடுக்க ஒரே மாதிரியான பாதக ஸ்தானங்கள் கொடுக்கப்படவில்லை. சரசிர உபயம் என்னுகிற 3 வகையான பிரிவுகளில் சரத்துக்கு 11, சிரத்துக்கு 9, உபயத்துக்கு 7 கொடுக்கப்பட்டிருக்கு. राशि पारवे क्रेव पारवे राशि पारवे सर सरते पार्क स्रम सरते पार्क उभय उभयते पार्क वर्षा सर लगन पदाबी पाई क्रेवानी बाधप सर लगन त्रिवेदी पाकिस्तान आना उभय लगन मारकस्थान मारकस्थान पाकिस्तान पालक உபய லக்ன கரையில் பாதகம் வலுவாக செய்யப்படுகிறது என்பது இருக்கிறது. இதில் லக்னாதிபதி வலு சற்றிருந்து பாதகாதி வலுவிழந்திருந்தால் நமக்கு பெரிய துயரங்கள் இல்லை. ஆனால் லக்னாதிபதியோட பாதகாதி வலு பெறுவது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. நம் இது 6, 8, 12 பாவங்களை கவனிக்கும் போது இந்த பாதக ஸ்தானத்தையும் கவனிக்க வேண்டும். அப்போ உபய லக்னம் என்பது கன்னி மிதுனம் தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு 7 என்பது கலஸ்திரஸ்தானம். அதுபோல தொழில் கூட்டு வியாபாரிகளையும் வியாபாரம் தொழில் கூட்டுகளையும் குறிக்கக்கூடியது. ஆனால் அதை நாம் கவனத்தில் கொண்டு தொழில் கூட்டு மற்றும் கலத்திர வகைகளில் இருக்கக்கூடிய பாதகங்களை விளைவிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அவர் அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தால் பாதகாதிபதி வேலுக்குடியவர் என்பதும் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கலாம். ஆனால் அது ஆட்சி பெற்றிருந்தால் அவருக்கு கடுமையான பாதகத்தை விளைவிப்பது அவருடைய திசாபூதி காலங்களில் கடுமையான பாதகத்தை விளைவிப்பார். அதே அவர் லக்னாதிபதி வலு குறைவிருந்தால் அவர் அந்த பாதகத்தை சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த லக்னாதிபதி பெற்றிருப்பார் என்பது ஒரு இதில் கடுமையான பாதகோடு புதன் புதனும் குருவும் இரண்டுமே அறிவு கிரகங்கள். ஒன்று பொருள் சார்ந்த அறிவு, ஒன்று அறம் சார்ந்த அறிவு. அறம் சார்ந்த அறிவு என்பது குருவுக்கு உள்ளது. பொருள் சார்ந்த அறிவு என்பது புதனுக்குரியது. எதையுமே வியாபார நோக்கில் கொண்டு போய் அதை பொருளாக்குவதற்கு முயற்சிகள் எல்லாம் இந்த புதனுடைய காரணத்துக்கு வருவது. எதையும் மற்றவர்கள் போதித்து அதை அறவழியை விளைவிப்பதற்கான முயற்சி என்பது குருவுடையவர்கள். குருவும் புதனும் நேர் எதிர் பகிர்கிறார்கள். அதை பாதகத்தை வலுவாக செய்வதில் வலியவர்களாக இருப்பவர்கள் குருவும் புதனா. இவர்களே தான் கேந்திராவை தோஷத்திலேயும் வலிமையான கேந்திராவை தோஷத்திலே இருக்கிறது. குருவும் புதனும் தான். இதற்கு பிறகு வரக்கூடிய கிரகம் சுக்கரன். ஆனால் பாதகஸ்தானங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் கவனித்து 6, 8, 12 பாதகாதிபதிகள் இங்கே செல்ல அவர்களின் புத்திகள் அவர்களில் எல்லாம் நாம் கவனம் செலுத்துவது இது உபய லக்னத்துக்கு மட்டும் மிக கடுமையான பாதிப்பை தெளிக்கக்கூடியது. அதனால் நாம் அதிகப்படியான கவனத்தை உபய லக்னத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரலக்னத்துக்கு
साई कुमार वास्तु निपुणर मेडिकल वास्तु अब टापिक पीस वर्गी आरवर से वरवे कहोर पणिया नमस्कार अरस वायपुरी से திரு ஆதித்ய குருஜி அவர்களுக்கும் கணியர் ராஜசேகர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே தேவானாம் ரிஷீணாம் குருங் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தன்மானம் பிரகஸ்பதிம் नारायण प्रभुम वशिष्ठ सत्यं तत्पुत्र पराशरम सद्यासंस्कृतम गौड़पदम महांतम गोविंद योगींद्रम मदास्य शिष्यम श्री शंकराचार्यम मदास्य बद्धपादम स हस्तामलम शिष्यम तम तोड़कम भारतीवारम अन्याय अस्मत्कम संततम मानदोस्मि वास्तुंगिरद एल्लारुक्कुमे ओरु बेसिक नॉलेज और पद वर्ष मुना नमुक रे मूँ मैगसिन पत्रिक ज्योति पत्रिक वनको इतना और पत् पन्न पत्रिक वर आरचाच पड़परी मकूं जास्तियान एल इत नक्षत्र ना पन्न राशि नाकूड अंत वास्तु बेसिक नालेज ना वचर आना ना सलप विषय उमिया ना नंबर पुदे वास्तु अभी प्रपंच सकती अले वीडे अल्वकूल कन्वेट पड़े अभी सिद्धांत अधिकाल मूणु मणिले आर मणि वर प्रम्म मुहूर्त अडीन कारण अब अंत मूणु मणिले आर मणि को அந்த சூரிய உதயத்தை நோக்கி இந்த பூமி சுற்றுகிறது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியனிடமிருந்து வரும் முதல் அலை கற்றைகள் இந்த பூமியை தாக்கும் பொழுது அது உங்க வீட்டுக்கு வடகிழக்கு ஈசான் மூலமா தான் உள்ள வருது. அப்ப உள்ள வரும் பொழுது அந்த ஒளி அலைகள் ஆற்றல் அலைகளை கன்வெர்ட்டாது. அந்த ஆற்றல் அலைகள் தான் நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்படுது. அது வாஸ்து அப்படிங்கறது நம்மளுடைய உடலும் ஒண்ணு நம்மளுடைய வாழ்க்கையும் ஒண்ணு அடுத்து வடக்கும் கிழக்கும் சேர்ந்த இடம் ஈசான்யம் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஈசான்யம்ங்கறதுல உச்சவாசல் இருக்கணும் கிழக்கு உச்சவாசலா இருந்தாலும் சரி வடக்கு உச்சவாசலா இருந்தாலும் சரி ரெண்டுமே வீட்டுக்கு நல்லது அப்படி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நிறைய வீடுகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க ஏன்னா அந்த பேசிக் knowledgeங்கிறது எல்லாருக்குமே பொதுவா இருக்கு இப்போ அந்த ஈசான்யம் எப்படி இருக்கணும் एपड़ी एपड़ी नमक नल्लकूड़ा अभी नमक मारे प्राप्ल वो अभी ना सलपे ईशान्य वो पड़कें वो रोम वलुवान ऐसा ईशान्य अभी भारमकूड़ा ईशान्य सुधमको अब अगर पड़कें अड़क नम्बर बाधिव ईशान्य भारम पड़कें वाले अशान्य भारम आ அப்ப அது என்ன பண்ணோம் நம்ம உடம்ப என்ன என்ன மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படினா தலையை ஈசான்யமாவும் இந்த பகுதி அக்னியாவும் இந்த பகுதி நைருதியா கன்வெர்ட் பண்ணிக்கணும்
இதோட நைருதி அப்படிங்கறதே நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏனா நம்ம வந்து நைருதியே தான் மாஸ்டர் பெட்ரூம்ங்கறோம். இந்த இடம் தான் வம்சவிருதிக்கு உண்டான இடம். அடுத்து நார்த் வெஸ்ட் வாயுங்கிறது தொடைக்கு கீழே கால் பகுதி வரலையும். அப்ப தலைமையில படி இருக்குன்னு நீங்க மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கங்க. அந்த படியில நம்ம டெய்லி ஏறி இறங்குறோம். அந்த படி வந்து வடகிழக்குல ஈசானத்துல பாரமா இருக்கு அப்படினாலே நமக்கு தலையில பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன மாதிரி பிரச்சனை வரலாம்? இந்த பிரச்சனை அந்த வீட்ல யார முதல்ல தாக்கும் அப்படிங்கறது இருக்கு. மேல் வாரிசா, ரெண்டாவது வாரிசா, மூணாவது வாரிசா, நாலாவது வாரிசா. ஈசானியத்தில் படிக்கட்டு வந்தால் அது முதல்ல டார்கெட் பண்ணுறது ஆண்களை தான். முதல் வாரிசு, இரண்டாவது வாரிசு, இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை வந்து நிச்சயமாக அது வந்து பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? மைக்ரேனுங்கிற தலைவலி வரலாம், கண்ணில் அடிக்கடி கோளாறுகள் வரலாம், அது மாதிரி தலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெயின் வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட மெடிசன்லாம் எடுத்துப்பாங்க, பட் ஆனால் சரியாக போகாது. அந்த ஈசானியத்தில் ஒரு செப்டிக் டேங்க் இருந்ததுனா இந்த தலை பிரச்சனை ரொம்ப அக்ரஸிவாக ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அடுத்து இந்த ஈசானியத்தில் படிக்கட்டு இருக்கு, அந்த வீடெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீ என்ன சொல்கிற, அந்த வீடு பிரமாதமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் முதல் இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டும் பெண் குழந்தையாக இருக்கும், இரண்டாவதும் பெண் குழந்தையாக இருக்கும், மூணாவது ஆண் மகனாக இருப்பான். இது மாதிரி இதில் வந்து சில டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுக்குள்ளே சில சூட்சணங்கள் இருக்குது. ஏன்னா நான் வீசானத்தில் படிக்கட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது உடனே அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்பீங்க? அந்த வீட்டில் இருக்க, அந்த வீட்டில் நல்லதாக இருக்காங்க, நீ என்ன வாசித்து பார்க்குற அப்படிமா. நிறைய இடத்துல இது மாதிரி சொல்லியிருந்தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்போ சொல்லணும் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள மனிதையோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவருக்கு ஃபஸ்ட்டு வாரிசு யார், ஃபஸ்ட்டு பொண்ணா, ஆமாங்க ஃபஸ்ட்டு பொண்ணு தான், ரெண்டாவது பொண்ணா, ஆமாம் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் அவங்க கவுண்டிங்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டு பெண் குழந்தை இருந்து மூணாவது ஆண்மகன் இருந்து அந்த ஈசானியத்தில் படிக்கிட்டு இருந்தால் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வராது. ரெண்டாவது இரண்டு ஆண் குழந்தை இருந்து ஒரு பெண் குழந்தை இருந்தேன்னா அந்த வீட்டின் மூத்த வாரிசோ அல்லது அந்த வீட்டின் தலைவரோ ஒரு விபத்தில் அகால மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஈசானிய படிக்கட்டு அந்த மாதிரி வேலை செய்யும். என்ன மாதிரி இந்த ஈசானிய படிக்கட்டில் ரெண்டு வகையாக நீங்கள் பிரிச்சுக்கலாம், உட்புற படிக்கட்டு, வெளிப்புற படிக்கட்டு. வெளியில் சன்லைட் வர்ற மாதிரி ஒரு படிக்கட்டு இருந்தால் அதுக்கு ரொம்ப மேஜர் பிரச்சனை ஏற்படுத்தாது. அதே படிக்கட்டு வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து வீட்டு தலைவனை தாக்கிடும். அடுத்து அக்னி பாகத்துக்கு வரலாம். அக்னி பாகங்கிறது பெண்களோட பாகம். அக்னியில் நம்ம என்ன பண்ணணும், நெருப்பு தான் எரிக்கணும், அப்படின்னா சமைக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே சமையல் இல்லாமல் இதில் நைருதியில் கொண்டு சமையக்கட்டை வச்சுருவாங்க. அந்த ஈசானியத்தில் என்ன பண்ணுவாங்க, அக்னியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு செப்டிக் டேங்கோ அல்லது ஒரு கிணறோ இருக்கும். இப்போ நெருப்பு எரியக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஒரு பெரிய கிணற வச்சிட்டோம், அங்கே தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணோம், கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து கண்ணில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு கண் உடையவர்கள் இருக்கலாம், உடல் ஊனமுற்றவர்கள், கேன்சருக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஒரு நெருப்பு எரிக்கிற இடத்துல நம்ம வந்து தண்ணியை, இப்போ நெருப்பு எரிஞ்சுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் போய் தண்ணி ஊற்றினா ஒரு புகை வரும். அந்த புகை வருது அப்படின்னா அதுதான் அந்த கேன்சர் பாயிண்ட்டு. கேன்சர் செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தான் புளி 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 புளியாக கருப்பாக அப்படியே ஒரு காலிஃப்ளவர் மாதிரி க்ரியேட் ஆகும். அதை தான் அந்த கிணறு பண்ணும். அடுத்து டைவர்ஸ், நிச்சயமாக டைவர்ஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு லவ் மேரேஜாக இருக்கும், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நிறைய மன முறிவுகள் ஏற்பட்டு அது டைவர்ஸில் கொண்டு விட்டுரும். ஆக அக்னியில் கிணறு இருந்தால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து அக்னியில் படிக்கட்டு, அக்னியில் படிக்கட்டு வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போனால் அது நல்ல படிக்கட்டு. அதே தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்ததுன்னா அந்த படிக்கட்டு கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். எப்படி இருக்கும்னா அந்த வீட்டில் தீ விபத்துகள் நடக்கலாம், அடிக்கடி திருட்டு போகலாம். அடுத்து தீராத கேஸ் ஒன்று நடக்கும், ஒரு கேஸ் நடக்கும், அந்த கேஸ் 12 வருஷமாக நடக்குது முடியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ஒரு வீட்டை போய் பார்க்குறோம், ஈசானியத்தில் படிக்கட்டுருக்கு, அக்னியில் கிணறு இருக்குது, நீ அப்படி இருப்போ அப்படி இருப்பேன்னு சொல்கிறோம், அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு ரெமெடி இருக்குதானே செய்யணும். அப்போ அந்த மைனஸ் பாயிண்ட்டை எடுத்தால் அந்த விஷயம் இவர்களுக்கு சாதகமாக முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். எப்படி முடியும் அப்படின்னா இப்போ ஈசானியத்தில் படிக்கிட்டு இருக்கு, அந்த வீட்டில் அந்த வீட்டு தலைவனுக்கு வந்து தலையில் சின்னதாக ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், இல்லை மைக்ரேன் வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? அந்த ஈசானிய படிக்கட்டை இடித்து வேற ஒரு உச்ச இடத்துல
பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல அந்த படிக்கட்டை மாற்றலாம். மாற்றினோடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தலைவலிங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகாமே சரியாக போகும். இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கலாம். நான் ஒரு 500 அதிகமான வீடுகளில் இந்த மெடிக்கல் வாசுவை பயன்படுத்தி நிறைய பேரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாமல் காப்பாற்றியிருக்கேன். அது இனிஷியல் ஸ்டேஜில் தான் பண்ண முடியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னா நம்மளால் முடியாது. ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம், அட்வான்ஸ் ஸ்டேஜில் போய் நம்ம போய் ரெக்டிஃபை பண்ணினா அவங்களுக்கு அந்த வலிகள் வந்து கொஞ்சம் விலகி வருவாங்களே தவிர முழு நிவாரணம் கிடைக்காது. இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள கேன்சர், இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள மைக்ரைன், தலைவலி, கண்வலி, இதெல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக தப்பிச்சுக்க முடியும். அக்னி கிணறு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கேன்சர் பாயிண்ட்டுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை கிளப்பி விடும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பெண்களுக்கு பொதுவாக மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ரொம்ப சகஜமாயிடுச்சு. என்னுடைய நண்பர் வீட்டில் அந்த மாதிரி தான் ஒரு மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு பயமுறுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு 55 வயசு. அவங்க வீட்டில் போய் பார்த்தா அக்னியில் ஒரு பெரிய செப்டிக் டேங்க். இந்த இதை சரி பண்ணினா கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாக போயிடும், இது வந்து கேன்சர் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி நீ பண்ணினா நிச்சயமாக நான் டாக்டர்கிட்ட போக வேண்டாமா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இதை பண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னார், உங்கள் மார்பகத்தில் சிறிய கட்டி இருக்குது, அந்த கட்டி வந்து கேன்சராக உருவாயிருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணும், கீமோ தெரப்பி கொடுக்கணும், கீமோ கொடுத்தா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணணும்னு ஏகப்பட்ட சிக்கலை பண்ணி விட்டாங்க அந்த டாக்டர். பொதுவாக நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம அந்த நம்பிக்கை இழந்துடுறோம். நம்ம நம்பிக்கை இழக்க வைக்கிறது தான் டாக்டரோட வேலையே. நம்ம வந்து இன்னொரு ஒரு பெரிய தப்பும் பண்ணுவோம், ஒரே ஒரு டாக்டர் மாத்திரம் புதிவாடமாக அங்கேயே போயிட்டே இருப்போம். அப்படி போகக்கூடாது, ஒரு 2-3 கன்சல்டேஷன் போகணும். எதுக்குமே 2-3 கன்சல்டேஷன் போனால் நமக்கு நிச்சயமாக ஒரு ரெமெடி கிடைக்கும். அப்போ அந்த அக்னி செப்டிக் டேங்கை கம்ப்ளீட்டாக சரி பண்ணோன்னே இப்போ அடுத்து என்கிட்ட எனக்கு கேட்டாங்க, நான் எல்லாம் நீ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, ஒரு 15 நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரியன் தான் நமக்கு முதல் தெய்வம், அடுத்து ஒரு 15 நாள் டாக்டர்கிட்ட போங்க, அவர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லுவாருன்னு. அதான் நடந்தது அவங்களுக்கு. இப்போ அவங்க கம்ப்ளீட்டாக அந்த கேன்சர்லேருந்து வெளியில் வந்து, கேன்சரே இல்லை இன்ஃபேக்ட்டு, ஏன்னா இருக்க இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கிறதுனால சரி பண்ண முடியறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த வாசுவில் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. அடுத்து நைருதி. நைருதிங்கிறது தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இடம். இந்த இடத்துல கிணறு இருந்தால் என்ன நடக்கும், இந்த இடத்துல கிணறு இருந்தால் அல்லது அந்த இடத்துல ஒரு வாசல் நீச்ச வாசலாக இருந்தால் அந்த வீட்டு ஆண்மகன் வந்து ஒரு சரியான வேலைக்கே போகமாட்டான், முழு நேரம் குடிகாரனாக கூட இருப்பான். வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் விற்றுட்டு ஊரெல்லாம் சுற்றி சீட்டு தண்ணி இன்னிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுவான். அவனுக்கு கண்டிப்பாக முதல் குழந்தை பெண் குழந்தையாகத்தான் இருக்கும். அவனுடைய மனைவிக்கு இவனுக்கும் தினமும் கருத்து வேறுபாடும் சண்டைகளும் ஏற்படும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டை வித்துட்டு போயிடுவாங்க, இல்லை இந்த பெண்மணி அவனை விட்டு ஓடி போயிடுவா. என்ன காரணம் அப்படின்னா, நைருத்தி அப்படிங்கிறது ராகுவோட இடம், அந்த இடத்துல ஒரு கிணறு வரவே கூடாது. அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பணத்தெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிற இடத்துல அங்கே ஒரு பள்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பள்ளம் என்ன பண்ணுனா முதல்ல அவங்கள்ட்ட பணம் இல்லாமல் பண்ணிடும், 2வது ஊரை சுற்றி கடனாயிடும், எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்கள் வீட்டில் நிற்கவே நிற்காது. 4வது அந்த ஆண்மகன் சுத்தமாக பொறுப்பு இல்லாத ஒரு ஆண்மகனாக இருப்பான். சப்போஸ் இந்த மாதிரி நைருதி கிணறு உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணிக்கு மிக மிக நெருங்கிய ரத்த பந்தத்தில் தான் திருமணம் நடக்கும். மாமன் மகளையோ இல்லை அத்தை பையன் இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த கல்யாணம் முற்றிலும் தோல்வி அடைந்துவிடும். இதெல்லாம் அந்த நைருதி கிணறு என்ன சொல்லுன்னா, இவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்லும், இதெல்லாம் அந்த வீட்டில் நடக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த கிணற மூடினா என்ன நடக்கும், கிணற மூடினா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், ஒரு 50% அவருடைய குடி மற்ற கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியில் வருவார். உங்களுடைய கடன்கள் அடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த கிணறு வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதை மூடினா தான் நடக்கும். இதெல்லாம் அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அதை மூடின பிறகு தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும், ஏதோ ஒரு பிஸ்னஸ் வாய்ப்போ இல்லை வேறு ஒரு கடனோ இல்லை வேறு ஒரு நல்ல வேலையோ இதெல்லாம் நடக்கும். இந்த நைருதி கிணறு இன்னொரு மிகப்பெரிய சிக்கலை பண்ணி விட்டுரும், கிட்னி ப்ராப்ளத்தை கொண்டு விட்டுரும். அப்படி இல்லைன்னா அந்த வீட்டு தலைவன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தான்னா அவன் வந்து VRS வாங்கி வந்துடுவான், எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, எனக்கு அவன் வந்து என்ன அப்படி பேசுறான், இவன் அப்படி பேசுறான்ட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணுவான், இல்லை VRS வந்துடுவான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த நைருதி கிணறு வந்து மிகப்பெரிய ஈகோவை கலப்பி விட்டுரும். அப்போ VRS வந்துட்டு என்ன பண்ணுவான், 3 நேரம் குடிப்பான், இல்லைன்னா எல்லா காசையும் காலி பண்ணிடுவான், குடிச்சு குடிச்சு கிட்னி ப்ராப்ளம் ஆகிடும். இதை தான் அந்த நைருதி கிணறு பண்ணும். இதே பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும், கர்ப்பப்பையில் கட்டி, அடுத்து தீராத வயிற்று வலி,
மாதாந்திர அவஸ்தைகள் வந்து அவங்களுக்கு தாழ முடியாத அவஸ்தைகளை சந்திப்பார்கள். இதெல்லாம் அந்த நைரூரி கிணறு பண்ணும். அடுத்தது நார்த் வெஸ்ட் வாயவியம். வாயவியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல ஓப்பன். நமக்கு வந்து பேசிக்காக வாஸ்துவில் பேசிக்காக நமக்கு வாஸ்துவில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வடக்கும் கிழக்கும் ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். வடக்கு ஏன் ஓப்பனாக இருக்கணும், வடக்கு வந்து குபேரன இடம், அங்கேருந்து தான் நமக்கு பணம் வரணும். கிழக்கு ஏன் பெருசாக இருக்கணும் அப்படின்னா கிழக்கு சூரியனோட இடம், இந்திரனோட இடம், இந்த இடம் சக்ஸஸ் ஃபார்முலா. இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் வடகிழக்கு ஈசான்யம். அப்போ அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களது வீடு வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்து வரும் காற்றை உள்வாங்கி ஆற்றல் அலைகளாக மாற்றி உங்கள் வீட்டை செழிப்பாக மாற்றுவதற்கு உண்டான அத்தனை வேலையும் அதை செய்யும். அப்போ நார்த் வெஸ்ட்ல ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கலாம், செப்டிக் டேங்கு கிணறு, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களை தான் மெயினாக தாக்கும். ஈசானியமும் நைருவியும் ஆண்களின் பாகம், அக்னியும் வாயுவும் பெண்களின் பாகம். அப்போ பெண்களை எப்படி தாக்கும், எந்த பெண்மணியை தாக்கும், முதல் குழந்தையா, ரெண்டாவது குழந்தையா, மூணாவது குழந்தையா, நிச்சயமாக ஃபஸ்ட்டு அல்லது ஃபோர்த்து, இவங்க ரெண்டு பேர் தான் குறி வைக்கும். எப்படி குறி வைக்கும் அப்படின்னா டைவர்ஸில் கொண்டு விடலாம். இளம் விதவை, கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பையில் கட்டி, இல்லை வயிற்றில் தீராத பிரச்சனை, அப்பண்டிசைஸ் ப்ராப்ளம், ஹார்ட்டில் ப்ராப்ளம், ஹார்ட்டில் கண்டிப்பாக உள்ளே வந்து ஒரு வால்வில் ஒரு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அந்த இடம் கொடுக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கிணறு என்ன பண்ணலாம், ரொம்ப நார்த் வெஸ்ட்டில் ஓரமாக இல்லாமல் நார்த்தில் சென்டராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து பேலன்ஸ் பண்ண முடியும். வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி, வணக்கம். அணுகுமுறை திரு முத்து பிள்ளை அவர்கள், முத்து திண்டுக்கல திண்டுக்கல். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோரை வாழ்விக்கும் தெய்வ தமிழே, இன்பத்தமிழே, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் இன்பத்தமிழே, பைய உன் உயிரே உனக்கு வந்து நின்று தமிழ் அஞ்சும் எனக்கே அருள். நாங்கள் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக முகநூலில் நானும் கணியனும் ஒரே நாளில் 2 விதமான குழுக்களை ஆரம்பித்தோம். அவர் ஆரம்பித்தது குருகுல ஜோதிடம், நான் ஆரம்பித்தது ஜோதிட பேரொழி. 2 ஒரே நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. இது எதற்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து குழு ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது, அதில் ஒரு அரசியல் இருந்தது. அந்த பீரியடில் நாங்கள் நான் தனியாகவும் அவர் தனியாகவும் ஒரு 2 விதமான குழு ஆரம்பித்து தனித்தனியாக நடத்தினோம். அதற்கு பிறகு எனக்கும் கணியருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. அடிக்கடி சில விஷயங்களில் சாட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். திடீரென இந்த குறிப்பேச்சு விழாவுக்கு எங்களை வந்து அழைப்பு அனுப்பும்போது என்னை தொடர்புபடுத்தி பேசினார். அவருக்கு என்னால் முடிந்த சில உதவிகள் செய்தேன், அவ்வளவுதான். ஆனால் என்னை நேற்று இரவிலிருந்து சில நண்பர்களை எனக்கு உதவி செய்வதற்காக சிலரை நியமித்து என்னை மிகவும் நிகழ்ச்சி கடலில் ஆழ்த்திவிட்டார், அவ்வளவுதான். எதற்கு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த குறுகுலங்கிறது வந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்போ, 200 வருடங்களுக்கு முன்போ, 300 வருடங்களுக்கு முன்போ நடந்திருந்தால் அது ஒரு குறுகுலமாக இருந்திருக்கணும். 2015 ஒரு குறுகுலம் எப்படி நடத்தக்கூடாதோ அப்படி நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த ஜோதிட படித்த நண்பர் எங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிங்க உங்க காலில் நான் விழுகணும்னு சொல்லிக்கிற மாதிரி அவர் என் கூட இருந்தவர் 2 பேர்த்து காலில் விழுந்தார். அவர் என்னை கூப்பிட்டார், எனக்கு அதை ஏற்றுக்க முடியல, என்னால் மனதளவு கூட என்னால் ஏற்றுக்க முடியல. பணி இருக்கலாம் அப்படியா, ஆனால் என்னால் முடியல. அது அவர் அந்தளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்கிறார். குருவுக்கு ஒரு மரியாதையை அவர் தருகிறார், அதை பெறுவதற்கு எனக்கு யோக்கியம் இருக்கா என்று உண்மையில் எனக்கு தெரியவில்லை. அவர் தந்தார், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவ்வளோதான். டீ சாப்பிட போனால் என்னங்க நீங்கள் சொல்லியிருந்தேன், நான் வந்து வாங்கி கொடுத்துருப்பில்லங்கிறார்.
சாப்பிட்டீங்களான்னு சொல்லி மூன்றாவது கேட்கிறார். இதே மாதிரி எனக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மூன்று பேரும் தொடர்ந்தா போய் என்னையே வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குருகுலம் எப்படி நடத்தக்கூடாதோ எப்படி நடக்கக்கூடாதோ அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அவ்வளவு தூரம் பணிவு. அந்த மாணவர்களை பார்க்கும் போது இந்த குரு எப்படிப்பட்டவர் என்பதை தீர்மானித்து விடலாம். இதுதான் உண்மை. இதற்கு தான் நீங்க கையில் தட்டலாம், இன்னும் தட்டலாம். கணியருக்கு இதை விட ஒரு மரியாதை வேற எந்த இடத்துல கணியர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை ராஜசேகரன் தான் நான் அந்த வார்த்தை நான் அப்பயே சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன தேவை நான் போய் பேசுறது விடாப்பா நான் இப்படி முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது ஒரு அதீதமான ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சம் என்பது 360 டிகிரியில் இருக்கு. இந்த 360 டிகிரியும் சரியாக 30 டிகிரியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதா? ஆனா சொல்றோம் 30 டிகிரின்னு சொல்றோம், ஆனா சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கா? யார் போய் அளந்து அளவு முடிச்சு டேப்பு பிடிச்சி பார்த்தாங்களா 30 டிகிரி இதுதான் கரெக்டு அப்படின்னு? அடியில மேசம் என்பது மீனத்துக்குள்ள இருக்கும். மேசம் என்பது ரிஷபத்துக்குள்ளே இருக்கும். ரிஷபம் வந்து மீனத்துக்குள்ளே மேசத்துக்குள்ளே இருக்கும். ஒரு ராசி மறு ராசிக்குள்ள இருக்கும். அப்ப அதுதான் நாடியில் சொல்லக்கூடிய பின்னுக்கும் முன்னுக்கும் பார்க்கக்கூடிய விஷயம். அந்த ரெண்டு பன்னெண்டை பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்களோ ஒரு கிரகம் முன்னையும் பார்க்கும் பின்னையும் பார்க்கும். மாந்தி முன்னையும் பார்க்கும் பின்னையும் பார்க்கும். இப்படி ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் மறு ராசிக்குள்ளையும் பிரவேசிக்கும். நீங்கள் ஒரு ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால் பலனை அப்போதே தீர்மானித்து விடாதீர்கள். அது பாவகத்துக்கு போய் பாருங்க அந்த பலன் வந்து அந்த கிரகம் வந்து எங்க மேலே ஏறி இருக்கா இறங்கி இருக்கா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு கிரகத்தை வந்து மேலையும் கீழே நகர்த்தி நீங்க பாருங்க அந்த பலன் வந்து உங்களுக்கு சரியா இருக்கா சரியா வருதா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதே போல ஒரு காரக கிரகம் மறு அதே காரகத்துக்கு மறையக்கூடாது. இப்ப சூரியனுக்கும் 9வது விதியும் ஒன்றுக்கொன்று மறையக்கூடாது. இது ஒரு பொது விதி. 4வது இடத்துக்கும் சந்திரனுக்கும் மறையக்கூடாது. அது ஒரு பொது விதி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒன்றுக்கொன்று மறையக்கூடாது. இது ஒரு பொது விதி. சரி, இதெல்லாம் பார்க்குறோமே கொண்டு கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே நம்ம அந்த பார்த்துட்டு உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்பா அப்படின்னா அந்த பிரச்சனை அப்படியே சொல்லிட்டு விட்டுறோமா? இதை நீங்கள் எப்படி அணுகப் போகிறீர்கள்? இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதற்கான விலையை நீங்கள் எப்போது சொல்லப் போகிறீர்கள்? 5வது இடம் என்பது குரு, 5வது இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திர காரகன் புத்திரஸ்தானத்துக்கு வந்து மறைவு இடத்துல இருந்தால் உங்களுக்கு புத்திரன் கொஞ்சம் குறை உற்பத்தி குறைவு. சரி, அதற்காக நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? வந்தவருக்கு இல்லை உங்களுக்கு புத்திரன் வந்து ரொம்ப லேட்டாக போயிடுவேன் அப்ப உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் நான் என்ன நினைப்பேன் பாவம். அவருக்கு சொல்லக்கூடிய விதிகள் என்ன? அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? இந்த அணுகுமுறை என்ன? நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய அணுகுமுறை என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. 5வது இடத்தில் குரு இருக்கிறது என்றால் புத்திர ஜீவ அணுக்களை குறைத்து விடுகிறது. ஒரு காரகன் காரகத்துவம் பெற்ற இடத்தில் இருந்தால் ஜீவ அணுக்களை குறைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால் ஜீவ அணுக்களின் உற்பத்தி குறைகிறதுனா மெடிக்கலில் தான் நம்ம எதிர்பார்க்கணும். அது ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு முன்பு திருமணம் நிகழ்வதற்கு முன்பு அவனை வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அல்லது உங்களுடைய உங்களால் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நண்பர்களிடம் நீங்கள் அதற்கான ஒரு வழிமுறையை சொல்ல வேண்டும். எதையுமே மறைத்துவிட்டு அதை ஒரு பரிகார நோக்கோடு தயவுசெய்து பார்த்து விடாதீர்கள். மருத்துவ நோக்கோடு பாருங்கள். 7வது இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அவன் அப்படி இப்படித்தான் இருப்பான். அதற்காக நீ அப்படி இப்படித்தான் இருப்பேன் காலம்போல் அப்படி தாண்டா இருப்பேன்னு சொல்லி சொன்னோம்னா அது தப்பா போயிடும். சந்திரனும் குருவும் ஒன்றுக்கொன்று 2 எழில் இருந்தால் திருமணம் நடக்காது. இது ஒரு பொது விதி. நடக்காத ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் நடத்தப் போகிறீர்கள்? இதுதான் சோதனத்தில் நீங்கள் அணுகுமுறை. அவனை சரியாக வழி நடத்தி கொண்டு போனால் கண்டிப்பாக அவனுக்கு உண்டான திருமண முறைகள் அவன் செய்துவிட முடியும். எதையுமே வைத்துக் கொள்ளாமல் திடீர்னு போய் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த ஒரு விதியும் பார்க்க மாட்டான், ஜாதகம் பார்க்க மாட்டான், எதையும் பார்க்க மாட்டான். கொண்டு போய் ஒரு விதி விட அவன் போய் போய் பொருத்த பார்க்கண்டான் போய் பார்ப்பான். இந்த ஜாதகம் எல்லா இடங்களையும் பரவிட்டு இவனுக்கு கல்யாணமே முடியாமல் நிற்கும். 2வது இடத்துல செவ்வாம்பா, 7வது இடத்துல செவ்வாம்பா, எல்லா ஊரடங்களையும் செவ்வாய் இருந்தால் தோஷம் தோஷம் சொல்லி சொல்லி
இவங்க இந்த திருமணமே நகல விடாமல் செய்யக்கூடிய ஒரு நேரத்தை வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஜோதிடர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை கொஞ்சம் தயவுசெய்து மாற்றிக்கொள்ள வேண்டும்.